திருச்சி அருங்குடை தியான இல்ல விரிவாக்க பணியானது மேற்கொள்ளப்படுகிறது. உங்களது மேலான ஜப உதவிகளை கொடுத்து தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உதவி செய்ய விரும்புவோர் தொடர்புக்கு அருட்பணி ஆல்பர்ட், இயக்குனர் அருங்குடை இல்லம், என் 49K பாரதியார் சாலை, திருச்சி 1, செல் 9788536940. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, தாய் திருச்சபை இன்றைக்கு ஒரு முக்கியமான விழாவை கொண்டாடுகிறது. அதுவும் தவக்காலத்தில் பெரும்பாலும் நாம் விழாக்களை கொண்டாடுவதில்லை, ஆனால் இது திரு அவையால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான விழா. இத்தனை நாட்களாக நீல உடையில் இருந்த நம்முடைய திரு உடையானது, திருவிளக்குகளானது இன்றைக்கு வெண்மை நிறமாய் மாறியிருக்கிறது. காரணம், ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு செய்தி கொடுக்கப்பட்ட விழாவை, அன்னை மரியாவுக்கு வானதூர் வழியாக கொடுக்கப்பட்ட அந்த செய்தி. இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இதோ வருகிறேன் என்று இன்றைக்கு இரண்டாவது வாசகம் இறைவனின் திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று சொல்லுகிறது. அன்னை மரியாளும் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற இதோ என்னையே தருகிறேன் என்று சொல்லி தன்னையே இறைவனுக்கு தாரை வார்த்து கொடுத்து கடவுளுடைய பிறப்பின் செய்தியை கேட்ட அல்லது பெற்றுக்கொண்ட ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்தை இந்த நாளில் நமக்கும் இறைவன் தர காத்திருக்கிறார். இந்த நாளில் நானும் யோசிச்சு பார்க்குறேன். நாங்கள் குருப்பட்டை வாங்குகிற பொழுது ஆயருடைய முன்னிலையில் நாங்கள் சொல்வோம், ஆயர் 3 முறை கேட்பார். முதல் முறை ஒரு சில காரியங்கள் கேட்கிற பொழுது இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து இரண்டாவது கேட்பார், இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது கேட்பார், அப்போ சொல்லுவோம், இறைவனின் துணையை நம்பி இதோ வருகிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்வது உண்டு. நினைத்து பார்க்கிறேன், அன்னை மரியாளும் ஆண்டுடைய வார்த்தைக்கு இதோ தருகிறேன் என்றே தன்னையே தந்திருக்கிறார். அந்த இறைவன் அன்றைக்கு அன்னையினுடைய வயிற்றில் உதிரத்தில் கனியாய் பிறக்க தொடக்கமாய் கொடுக்கப்பட்ட அந்த தொடக்க செய்தியை, அந்த மகிழ்வின் செய்தியை கொண்டாடுகிற நாளில் அதே இறைவன் நம்முடைய இதயங்களில் பிறக்க நம் இதயத்தை இறைவனுக்கு கொடுப்போம். நம்முடைய பிறப்பின் மகிழ்வை நிறைவை நினைத்து பார்ப்போம். இயேசுவே நீ இதயத்தில் வாழ வல்லமை தந்திடுவா. இயேசுவே நீ இதயத்தில் வாழ வல்லமை தந்திடுவா. துன்பம் நிறைந்த வேளைகளில் ஆறுதல் தர வேண்டுமே. மனம் நொந்து அழுகின்ற வேளை இயேசுவேனின் இதயத்தில் வாழ வல்லமை
இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானகத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக, உலகினிலே நன் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனான் குதித்த ஆண்டவரே, கிறிஸ்துவே ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டையே தரும். தந்தை வல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், மன்றாடுவமாக. இறைவா, கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கிறாரென அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறை இயல்பிலும் பங்கேற்பாளர்களாக தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் இந்த கன்னிப்பெண் ஓர் ஆண் மகனை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10-14, இறை வார்த்தைகள் 8 இறை வார்த்தை 10. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது, நம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும், அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார்.
அதற்கு ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசையா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்லுவதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர்தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருளுவார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார், ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். 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 பழிகளையும் காணிக்கைகளையும் நீர் விரும்பவில்லை. எரிவழியும் பாவம் போக்கும் பழியும் நீ கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தே, எனவே இதோ வருகின்றே. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுள் திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது. உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்று நான். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தே, நான் வாயை மூடி கொண்டிருக்கவில்லை. ஆண்டவர் நீர் இதை அறிவே. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். உமது நீதியை என் உள்ளத்தில் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிறழாமை பற்றியும் நீர் அருளும் மீட்பு பற்றியும் கூறியிருக்கின்றே. உம் பேரன்பையும் உண்மையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறை வசனங்கள் 4-10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, காளைகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது
பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் முறை வார்த்தைகள் 26 தொடங்கி 38 முடிய. அக்காலத்தில் 6வது மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம். கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உமது உறவினராகிய எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6வது மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பான இறை பிள்ளைகளே, தவக்காலம், தவ ஒழுக்கம், இறைவனுடைய பாடுகளை நோக்கிய பயணம், அந்த பயணத்தில் நாம் பெறுகிற அனுபவம், இவற்றையெல்லாம் உள்ளுறுத்தி பயணித்து கொண்டிருக்கிற அந்த தவக்காலத்தில் திருச்சபை நமக்கு ஒரு விழாவை கொண்டாட அழைப்பு கொடுக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பு விழா. இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆண்டவருடைய பிறப்பு அறிவிப்பு விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வழக்கமாக அந்த ஊர்களில் அல்லது நம்முடைய உறவுகளில் திருமணமாகி குழந்தை பேருக்கான அந்த நிலையில் இருக்கிற பொழுது மாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கருவுற்றிருக்கிற செய்தியை ஒரு சில பேர் நேரடியாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாசமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, 3 மாசமாக இருக்கேன், 4 மாசமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு சில பேர் இலைமறை காயாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீ இப்போ நானே வச்சுக்கோங்களேன், நீங்கள் சித்தப்பாக போகிறீங்க, நீங்கள் மாமா ஆக போகிறீங்க அப்படின்றத இந்த செய்தியை சொல்லாமல் அப்படி வேறு மாதிரி சொல்லுவாங்க. இது ஒரு ரகம்னு வச்சுக்கோங்களேன், தான் பெற்றிருக்கிற அந்த குழந்தை பெறுவதற்குரிய அந்த நிலையை யார் ஒருவர் கருத்தாங்கி இருக்கிறாரோ அவரே அந்த செய்தியை வந்து நமக்கு வந்து நேரடியாக சொல்லுவாங்க, அல்லது இலைமறை காயாவும் அதை பொருள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சொல்லுவாங்க. அது பெண்களுக்குன்னு இருக்க அந்த வெக்கத்தை, நாணத்தை வெளிப்படுத்தக்கூடியது அப்படின்னு கூட நம்ம புரிந்து கொள்ளலாம். தன்னுடைய கணவரிடமே தான் கருவுற்றிருக்கிறத சொல்லும் போத பெண்கள் வித்தியாச வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்களே, நான் முழுகாமல் இருக்கிறேன் அப்படின்றத வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து ஒரு வெக்கம், கூச்சம், அதனுடைய வெளிப்பாடு, சந்தோஷம், அதனுடைய வெளியடையாளமாக பார்க்கலாம். இப்போ நமக்கு அது பிரச்சனை இல்லை பாருங்களேன். கருவுற்றிருக்கிற ஒரு பெண் தான் கருவுற்றிருக்கிற செய்தி அவள் சொன்னால் தான் அடுத்தவளுக்கு தெரியும். மனைவி கருவுற்று இருப்பதே கணவனுக்கு மனைவி சொன்னால் தானே தெரியும், இல்லைனா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லையா. ஆனால் இங்கே ஒரு புதுமை, அதிசயத்திலும் அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னால், கருவுற்றிருக்கிற பெண்ணே கருவுற்றிருப்பது அவளுக்கு தெரியாமல் வேறொருவர் சொல்லப்படுகிறது. அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிறாள், அந்த கருவுற்ற செய்தியை ஆண்டவுடைய தூதர் அவளுக்கு சொல்லுகிறார். பாருங்க, இந்த காரியம் வரலாற்றில் எங்கேயாவது நடந்திருக்கா, இனிமே தான் நடக்குமா. அதனால தாங்க நம்ம சொல்கிறோம், அன்னை மரியாள் உலக அனைத்திற்கும் தாய், ஆண்டவுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஒரு பெண்மணி என்று சொன்னால் அன்னை மரியாள் தான். தான் கருவுற்றிருப்பிற செய்தியே அவருக்கு கடவுளுடைய தூதரால் தான் சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. அதுதான் ஆண்டவுடைய பிறப்பு அறிவிப்பு விழா. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் அன்னை மரியாவுக்கு தான் இந்த பிறப்பு அறிவிப்பு விழா அல்லது பிறப்பு அறிவிப்பின் செய்தி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். சரி, இந்த மைய சிந்தனையை, இந்த சந்தோஷத்தோடு நம்ம கடவுளுடைய வார்த்தையை நாம் இணைந்து சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு 2 வாசகத்தின் அடிப்படையில், ஐயா 3 வாசகத்தின் அடிப்படையை சேர்த்து பார்த்தால் கூட நான் இந்த வார்த்தையை தான் மைய கருத்தாக கடவுள் எனக்கு வெளிப்படுத்தியதாக உணர்கிறேன். இதோ வருகிறேன், கொஞ்சம் நீளமாக வச்சா, கடவுளின் திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகிறேன். இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த வார்த்தையாக பார்க்கிறேன். கடவுள் மனிதனை படைத்த அந்த நாளிலிருந்து மற்ற எல்லா உயிர்களுக்கும் கொடுக்காத ஒரு தனித்துவத்தை நமக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அது நம்முடைய சுதந்திரம். நமக்கு சுதந்திரத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார், இந்த ஃப்ரீடத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால தான் ஆதாமும் ஏவாளையும் படைத்த பிறகு கூட கடவுள் அவர்களுக்கு ஒரு அன்பு கட்டளை கொடுத்து, அல்லது ஒரு கட்டளையை கொடுத்து, இதை செய்யாத என்று சொன்னவர், செய்யக்கூடாது என்று கண்டிப்பாக சொன்னவர், அவர்கள் மீறுகிற பொழுது அந்த சுதந்திரத்தை மதிக்கிறார். அப்போ கடவுள் நமக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமியர்களை திருமுகத்தில் பவுலடியார் சற்று வித்தியாசமான வார்த்தைகளை சொல்லுவார். 12:2 சொல்லுவார், எது நல்லதோ, எது உகந்ததோ, எது நிறைவானதோ அதை தேர்ந்து தெளியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ரோமியர்களை திருமுகம் 12:2 பாருங்கள், எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது அதை நீங்கள் தேர்ந்து தெளியுங்கள் அப்படின்னா, இதை நீங்கள் தேர்வு செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறார். எது நல்லதோ அப்போ கெட்டதுன்னு ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் தானே, எது உகந்ததோ அப்படின்னா உகாத ஒன்று இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம், எது நிறைவானதோ அப்போ நிறைவில்லாத குறைவுள்ள ஒன்று இருக்குதான்னு அர்த்தம். இதெல்லாம் பவுலடியார் சொல்லிட்டு, நல்லது, உகந்தது, நிறைவானது என்பதை நீங்கள் தேர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னா, தேர்ந்து கொள்வதும் தேர்ந்து கொள்ளாமல் போவதும் நம்முடைய கையில் இருக்கிறது அப்படின்றத இந்த வார்த்தையை நாம் சொல்வதாக நினைக்கிறேன். கடவுளுடைய விருப்பத்தின்படி அவருடைய திருவுளத்தை ஏற்றோம் என்று சொன்னால் அருள்வாழ்வு நமக்கு நிச்சயம் இருக்கிறது. அந்த அருள்வாழ்வை
இன்றைக்கு அன்னை மரியாள் கண்டுகொள்கிறார். கடவுளுடைய விருப்பத்தை தன்னகத்தை ஏற்று கடவுளுக்கு ஆம் என்று சொல்லி, இதோ வருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய திருவுளம் என்னில் நிறைவேறட்டும் என்று சொல்லி தன்னையே முழுமையாக கடவுளுக்கு கொடுத்தால், அருளால் நிரப்ப பெற்றால், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்கிற வாழ்த்துளியை அவளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் தூதர் வழியாக கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்த்து நமக்கும் சொந்தமாகுமா? சொந்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளில் நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆதிப்பெற்றோர் கடவுள் கொடுத்த அந்த சுதந்திரத்தை மதிக்காத சூழ்நிலையில் நாமெல்லாம் இருளை சூழ வேண்டிய அல்லது இருளை சூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஆனால் புதிய ஏவாளாக உருவெடுத்திருக்கிற அன்னை மரியால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆம் என்று சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை நிறைவாக முழுமையாக இறைவனின் திருவுளம் நிறைவேற்ற கொடுத்ததனுடைய வெளிப்பாடு நாமெல்லாம் அருளை சூடிக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம், தகுதி பெற்றிருக்கிறோம் என்றுதான் நான் சொல்லுவேன். இந்த நிலையில பார்க்கிற பொழுது அந்த தாவீதினுடைய குலத்தில் பிறந்த அந்த ஒரு கன்னி பெண்ணுடைய வார்த்தை நமக்கெல்லாம் சுதந்திரத்தினுடைய ஒரு முக்கியத்துவத்தை, சுதந்திரத்தை எப்படி கையாள வேண்டும் என்கிற மிகப்பெரிய படிப்பினையை கொடுத்ததாக நான் பார்க்கிறேன். அப்போ அன்னை மரியால் என்ன செய்திருக்கிறான்? இறைவன் தனக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை இறைவனுக்கே அர்ப்பணிக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சுதந்திரமாக செயல்பட எனக்கு நீங்கள் அருள் தந்திருக்கிறீர்கள், அந்த சுதந்திரத்தை உங்கள் கரங்களில் கொடுக்கிறேன், எனக்கு சரியானதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை ஞானத்தை கொடுங்கள் என்று அன்னை மரியாள் கேட்டாள். அதனால்தான் நாம் சொல்லுகிறோம், ஞானம் நிறை கன்னிகை. ஒவ்வொரு நாளும் அல்லது அடிக்கடி நம்ம பாடுற பாட்டு இல்லையா, ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிடும் ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. அன்னை மரியாளுடைய ஞானம் இந்த இடத்துல தெளிவாக வெளிப்படுதுங்க. கடவுளுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதில் தன்னுடைய முழுமையான ஞானத்தை வெளிப்படுத்தினார் அன்னை மரியாள் என்றுதான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நாம் நம்முடைய சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு இளைஞர்களாக இருந்தாலும் சரி, ஏன் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சுதந்திரம் அப்படின்ற வார்த்தையை வித்தியாசமாக புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் நான் அதை சொல்லக்கூடாதா, அது கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா, நான் பேசக்கூடாதா, எனக்கு அந்த சுதந்திரம் கூட இல்லையா, இதை நான் செய்யக்கூடாதா, அது கூட எனக்கு சுதந்திரம் இல்லையா, இதை நான் எடுக்கக்கூடாதா, எனக்கு அது கூட சுதந்திரம் இல்லையா, இதை பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு புனை பெயரை போல ப்ரிஃபிக்ஸ் சர்ஃபிக்ஸ் வைக்கிறோம்ல, ஒரு சர்ஃபிக்ஸ் போல எதை வைப்பாங்க அப்படின்னா, எனக்கு சுதந்திரம் இல்லையா, எனக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இப்படி பயன்படுத்தக்கூடியவங்க இருப்பாங்க, ஒரு சில பேர் சொல்லுவாங்க அப்போ நாங்கள் சரியாக அதை செய்ய மாட்டோமா, எங்களுக்கு அது தெரியாதா அப்படின்றது போலையும் சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் அன்னை மரியாள் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுத்துருக்குறாங்க. சுதந்திரம் உனக்கு இருக்கிறது, அந்த சுதந்திரம் இறைவனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கப்பட்டு தேர்ந்து தெளிந்த சுதந்திரமாக இருப்பதற்கு மாதா அன்னைக்கு நமக்கு ஒரு பாடத்தை காட்டுறாங்க. நீங்களும் நானும் இந்த கேள்வி கேட்டிருப்போம், கட்டாயம் கேட்டிருப்போம், எனக்கு சுதந்திரம் இல்லையா, என்ன இவ்வளவு தூரம் என்னை போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்களே, என்னோட சுதந்திரத்தை மதிக்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லும் போதெல்லாம், ஞானத்தால் பிறந்த சுதந்திரத்தை நாம் பயன்படுத்துகிறோமோ அல்லது ஆதிக்கத்தில் பிறந்த தான் என்கிற எண்ணத்தில் பிறந்த அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துகிறோமா? மாதா செல்லிவாக தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தினார்கள். ரெண்டாவது காரியம் ஒன்று, ரெண்டாவது அன்னை மரியாள் இதோ வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவுடைய அந்த சன்னிதானத்திற்கு வருகிற பொழுது அவளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. இதுதான் சரியான ஒரு முடிவு, இதுதான் சரியான முடிவு. இன்னைக்கு நாம் வீடுகளில் அல்லது பணி செய்கிற இடங்களில் நண்பர்களோடு பழகுகிற பொழுது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பல நேரங்களில் காரணம் என்ன அப்படின்னா, சரியான முடிவு எடுக்க தெரியாத ஒரு சூழல். எய்தர் ஆர் அப்படின்னு ஆங்கிலத்தில் எய்தர் ஆர்ன்ற வார்த்தை வந்து ஆங்கிலத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம், இது அல்லது அது அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறில்லையா. இந்த டிலமாவில் நிறையா பேர் லைஃப்பை ஓட்டிக்கிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன், உங்கள் நண்பர் ஒருவர் உங்களை திரைப்படத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு மனசு போகலான்னு சொல்லி, இன்னொரு மனசு போவேணா அப்படின்னு சொல்லும். போவாமா வேணாமா அப்படின்றத தெளிவாக முடிவெடுக்க தரணும். உங்களை ஒருத்தர் கோயிலுக்கு கூப்பிட்றாங்க, ஒரு மனசு சொல்லும் என்னத்தரா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் இருக்குது, வீட்டில் படுத்து தூங்கலாம் அப்படின்னு ஒரு மனசு சொல்லும். ஆனால் இன்னொரு மனசு சொல்லும், இல்லை எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லும். இந்த ரெண்டு யோசிக்கிற நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, எந்திரிச்சு கோயிலுக்கு போமா எந்திரிச்சு கோயிலுக்கு போவேணாமா யோசிச்சுட்டு இருக்க நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, 8:30 பூசை ஆரம்பித்து 10:30 பூசையே முடிஞ்சிடும், நம்மால் முடிவெடுத்திருக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் யோசிப்பான், ஒருவேளை மாசுக்கு இன்றைக்கி நம்ம போயிருந்திருக்கலாமே, ஞாயிற்றுக்கிழமை பூசை போயிருந்துருக்கலாமே, அம்மா வந்து திட்டுவாங்களே, தேவையில்லாத பேச்சு வாங்க வேண்டியிருக்குதே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நம்மளால் யோசிப்பான். பார்த்துக்கோங்களேன், முடிவெடுக்கிறதுக்கு இன்றைக்கி பிள்ளைகளுக்கு தெரியலைங்க,
as a youth director working in my diocese along with the youth na adikkadi paarkira alle sandikkira oru en pillaigal sandikkakoodiya prachana enna appadina avangalukku mudivedukka theriyala padikka pomode parents ku onnume theriyadunga enna theriyum avangalukku paavam perumbalana parents padikkada parents alladhu oru adippadiyana kalvigalai kattirupaanga paathukonga 12th mudichonna andha pillaigalukku enna padikkiradhu theriyala yaar sonnalum poi padikkiradhu தனக்குன்னு ஒரு நேச்சர் இருக்குது அந்த நேச்சருக்கு உரிய காரியம் என்ன தனக்குள் இருக்கிற தேடல் என்ன அது சம்மந்தப்பட்ட படிப்புகளை நம்ம பிள்ளைங்க படிக்காதனால தான் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வீட்டில் வேலை இல்லாமல் இருக்குங்க நான் அடிக்கடி எங்கள் பிள்ளைகள்ட்ட நான் சொல்கிறது உண்டு உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இதை சொல்லுங்கள் வேலை இல்லாத திண்டாட்டம் அப்படின்றது இந்தியாவில் பெருவாரியாக இல்லை அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ன வேலை இருக்குதோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம படிக்கிறதில்லை அதற்கேற்றார்போல் படிக்கிறது இல்லை எல்லாரும் ஆர்ட்ஸ் படித்தா எல்லாரும் போய் ஆர்ட்ஸ் படிக்கிறது ஒரு ஒரு சீசன் எல்லாரும் இன்ஜினியரிங் படித்தா எல்லாரும் ஆர்ட்டும் அந்த மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிறது ஒரு சீசனில் பிஎட் படித்தான் எல்லாரும் போய் பிஎட் படிக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்ரிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு எல்லாரும் கேட்ரிங் படிக்கிறான் விஸ்காம் படிக்கிறான் விஸ்காம் எல்லாரும் படிக்கிறது ஏழை நான் படிக்கிறேன் இந்த படிப்பு படித்தா இந்த இடத்துல இந்த வேலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு படிக்கிறோமா இல்லை இன்ஜினியரிங் படித்தா ஒரு சீசனில் மெக்கானிக்கல் எல்லாம் மெக்கானிக்கல் படிக்கிறது எல்லாரும் மெக்கானிக் படித்தா மச்சதெல்லாம் எவன் படிப்பான் யோசிக்கிறதே இல்லை பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி எனக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது பாருங்களேன் அந்த இயல்பை நான் கண்டு உணர்ந்து எனக்குள்ள இருக்கிற தனித்திறமைக்கு ஏற்றார்போல் நம்ம படிக்கணும்னா முடிவெடுக்க தெரியணும் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தெரியல மாதா நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாதிரியாக நிற்கிறார்கள் அம்மா முடிவெடுக்கிறாங்க பார்த்துக்கோங்களேன் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்ட பிறகு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் அந்த முடிவுமே ஏனோ தானே எடுக்கலை பார்த்துக்கோங்க அவர் சொல் ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படியே எடுத்துக்கிறோன்னு அப்படின்னு இல்லை ஆண்டவர் சொன்னாலும் கூட அதில் இருக்கிற தெளிவற்ற தன்மையிலிருந்து தெளிவை பெற வேண்டும் என்பதற்காக கடவுளிடமே அன்னை மரியால் கேள்வி கேட்கிறார் கடவுளுடைய தூதரமே அவர் கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு முன் வருகிறார் அப்போ தான் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் பிள்ளைங்களா நீங்கள்லாம் கற்றுக்கணும் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப தேவை குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஒருத்தர் ஒரு காரியம் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது விதண்டாவாதமாக பேசக்கூடாது வாதத்துக்காக பேசக்கூடாது ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஞானத்தோடு கூடிய நல்ல ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸை நம்ம கேட்டு தெளிவு பெற்றோம் அப்படின்னு சொன்னால் அது நல்லாயிருக்கும் மாதா அந்த இடத்துல நான் அந்த இடத்துல உயர்ந்த ஒரு மனிதையாக பார்க்குறேன் இட் இஸ் அன் ஆர்ட்ஸ் ஐ டெல் யூ இட் இஸ் அ ஆர்ட்ஸ் இது ஒரு கலை முடிவெடுப்பது ஒரு நல்ல கலை நிறைய இடங்களில் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒகோன்னு போல நிறுவனம் ஒரு ஒரு ஒருவருடைய தலைமையில் அந்த நிறுவனம் ஒகோன்னு போயிட்டுருக்கோம் அடுத்து ஒரு சிஇஓவோ அடுத்து ஒரு தலைவர் அந்த நிறுவனத்துக்கு பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் அது அப்படியே சரசரசரசரன்னு அப்படியே அதனுடைய வளர்ச்சி குறையும் அல்லது தடைபட்டு போகும் காரணம் என்னென்னா அந்த உயர்நிலையில் இருக்கிற அந்த மனுஷனுக்கு சரியான முடிவெடுக்க தெரியலை அது சரியான முடிவெடுத்து சரியாக தன்னையும் புரிந்து கொள்ள தெரியலை தன்னுடைய இருக்கிறவளையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை மாதா இந்த இடத்துல எனக்கு உயர்ந்த ஒரு இடமாக பார்க்கறதுக்கு காரணமே சரியான முடிவை சரியான தெளிவுகளை சரியான மனிதனிடம் கேட்கிறார் சரியான மனிதனிடம் கேட்கிறார் இப்போ பாருங்களேன் வானதூதர் அன்னை மரியாவுக்கு காட்சி கொடுத்த உடனேயே அல்லது காட்சியில் அந்த வார்த்தையை சொன்னது உடனேயே அன்னை மரியால் அப்படி அமைதியாக இருந்துட்டு வானதூருக்கு பதில் சொல்லாமலோ அல்லது வானதூர் எதுவுமே கேட்காமல் இருந்துட்டு வேற்றொரு ஆள்கிட்ட போய் கேட்கல நம்மளுக்கு பெரும்பாலும் சொல்லுவாங்க நமக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட சொன்னவங்ககிட்ட அதை பற்றி கேட்கறது இல்லை மூணாவது மனுஷன்ட்ட போய் கேட்கறது இந்த மாதிரி இவர் சொல்கிறாரே இது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கறது அவர் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுவார் இல்லையா அந்த மூணாவது மனிதர் உங்களுக்கு நமக்கு ஒரு பதில் சொல்லுவார் இல்லையா அந்த மனுஷன் எதன் அடிப்படையில் சொல்லுவார் முதல் மனிதர் சொல்லுகிற பொழுது அவருடைய மனநிலை நோக்கம் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இவற்றையெல்லாம் எனக்கு சொன்னார் அப்படின்னா அவருடைய மனநிலை புரியாமல் இருந்து கொண்டு மூன்றாவது ஒரு மனிதர் அவருக்கு பிடித்தமான அவருடைய அனுபவத்திலிருந்து ஒரு பதில் சொல்லுவார் இதுக்கு நீ இந்த பதில் சொல்லு அப்படின்னு எதுக்கு இந்த இடைத்தரகரான வேலை என்னிடம் கேட்கப்படுகிற கேள்விக்கு என்னிடம் கொடுக்கப்படுகிற கடமைக்கு திராணியும் துணிவும் தெளிவும் பெற வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக கேட்க வேண்டும் மாதா அந்த காரியத்தை செஞ்சாங்க மாதா அந்த காரியத்தை செஞ்சாங்க இப்போ நீங்கள் வீடுகளில் இருக்கிறீங்க நாம் குடும்பங்களில் சொசைட்டியில் அனுபவிக்கிற ஒரு காரியம் தானே அதை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல நீ ஏன் போய் மூணாவது ஆள்கிட்ட போய் கேட்ட அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு காரியம் சொல்கிறேன் அப்படின்னா ஏன் அதை மூணாவது ஆள்கிட்ட போய் சொல்கிறேன் நான் இருக்கிற இடத்துல ஒரு ஃபாதர்கிட்ட இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறேன் உடனே அந்த மாதிரி செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே சம்மந்தப்பட்டவர் என்ன செஞ்சுருக்கணும் ஏன் செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன் இதை செஞ்சால் நமக்கு தானே நல்லது இதை இப்படி யோசிச்சு பாருவே அப்படின்னு சொல்கிறத விட்டுவிட்டு இன்னொரு ஃபாதர்கிட்ட போய் அவனை செய்ய சொன்னால் அவன் செய்ய மாட்டேன்றான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த செய்தி இந்த சம்மந்தப்பட்டவருக்கு காதுக்கு வரும்போது அவர் என்கிட்ட வந்து கேட்குறார் இல்லை
நான் தானே அவர்கிட்ட மாட்டேன்னு சொன்னேன், அவர் யார்கிட்ட சொல்லியிருக்கணும், என்னட்ட தானே கேட்டிருக்கணும், மூணாவது மனுஷன் போய் கேட்குறாரு. சுற்றிக்கிட்டு வருது பாருங்கள், ஒன்று ரெண்டை தொட்டு ரெண்டு மூணை தொட்டு திருப்பி ஒன்று எனக்கிட்ட வந்து நிற்கிது, நாலாவதால் நான் உள்ளே போகிறேன் பாருங்களேன். ஒன் டு ஒன்னாக முடிய வேண்டிய காரியத்தை எப்படியெல்லாம் நம்ம வந்து பெருசுப்படுத்திக்கிட்டே போகிறோம் பாருங்களேன். இன்றைக்கி ஆண்டவர் அன்னை மரியா வாயிலாக நமக்கு சொல்கிற காரியம் என்னது, தெளிவான முடிவெடுங்க, சம்மந்தப்பட்டவர்கிட்ட கேளுங்க. அன்னை மரியால் வானதூதர்கிட்ட தாங்க கேட்டார், ஆண்டவரே இது எப்படி நிகழும், இது எப்படி நிகழும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க பார்த்துக்கோங்களே. அதற்கும் ஆண்டவருடைய தூதர் அருமையான பதில் சொல்கிறார், இங்கே பாருமா, நீ நினைக்கிற மாதிரி பயப்படாத, அஞ்ச வேண்டாம், நீ கடவுளின் அருளால் குழந்தையை பெறப்போகிறாய், அதற்கு இம்மானுவல் என்று பெயரிடப் போகிறாய், அது இந்த உலகத்தினுடைய மீட்புக்கு ஒரு கருவியாய் அமையப் போகிறது, அதன் வழியாக மீட்பு கிடைக்கப் போகிறது என்கிற தெளிவை ஒரு கேள்விக்கு ஆண்டவர் விளக்கமாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்கிறார். குழந்தை பிறக்க போதை பற்றி சொல்லலை, குழந்தை பிறக்க போகிறத பற்றி மட்டும் சொல்லலை, அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும், அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக இருக்க போதுன்னு ஒரு டோட்டல் ஹிஸ்ட்ரியுமே அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அன்னை மரியாவுக்கு வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் அவருடைய கேள்வி அமைஞ்சிருந்துச்சு. இந்த இடம் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு இடமாக இருக்கிறது. மாதா கேட்குறா பாருங்களேன், நானும் கணவனை அறியாமல் இருக்கிறேனே, இது எப்படி நடக்கும், ஏன்னா இது முழுக்க முழுக்க இயற்கைக்கு முரண்பட்ட காரியமாக இருக்கிறது. அது ஒரு காரியம், இயற்கைக்கு முரண்பட்ட காரியமாக இருக்குது. நானும் கணவனை அறியாமல் இருக்கிறேனே, கணவனை அறியாத நிலையில் நான் கருவுற்றிருக்கிறேன் அப்படின்னா திஸ் ஜூவிஸ் சொசைட்டி என்னை எப்படி பார்க்கும். இந்த ஒரு படம் நான் இடையில் ஒன்று பார்த்தேன், சாங் ஆஃப் ஜொராயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு யூத பெண்மணி கற்பு நெறி தவறிவிட்டாள் என்று சொன்னால் அவளுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை கல்லால் எரிந்து கொள்வது. கட்டாயம் மாதா அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த படம் நான் பார்த்தேன், யூடியூப்பில் கூட இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அந்த படத்தை. ரொம்ப நல்ல படம். நம்முடைய எது சொல்கிறேன்னா, நம்ம விவிலியம் படிக்கிற பொழுது நமக்கு ஒரு சில காரியங்கள் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்னும் கூட அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். மாதாவுடைய அந்த இந்த ஐயப்பாட்டுக்கு என்ன காரணம் அப்படின்றத நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த படம் பார்த்தா நமக்கு புரியும் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு பெண்மணியே அவர்களுக்கு நடத்தையில் தவறானவள் என்று சொல்லி அவர் மீது முத்திரை குத்தி ஒரு குற்றச்சாட்டை கணவரும் வைப்பார், கணவர் தான் வைப்பார். ஆனால் அந்த அம்மாவுடைய அந்த படம் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும், கடைசியில் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து அந்த கற்பு நெறி தவறிவிட்டாள் என்பதற்காக ஒரு தண்டனை. என்ன தண்டனை தெரியுமா, இடுப்பளவு குழி நோண்டி அந்த அம்மாவை உள்ளே இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு இந்த கை ரெண்டையும் உள்ளே வச்சு இப்படியே மண்ணை போட்டு மூடிடுவாங்க. அந்த அம்மா இப்படியே நிற்பாங்க, தவறான முறையில் தான் குற்றச்சாட்டப்பட்டுருவோம். அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த சீன் வரும்போது கட்டாயம் கண்ணீர் கலங்கும். அப்படி இருக்கும் போது ஊரே சுற்றி நிற்கும், அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சுற்றி கிடக்கிற கல்லெல்லாம் புறக்கி அந்த அம்மாவுடைய கண் முன்பாக பெரிய குவியலை போல கூச்சு வைப்பாங்க. கூச்ச பிறகு அந்த குடும்பத்தினுடைய கணவர், அந்த அவருடைய கணவர், அவருடைய ரத்த உறவு, அவருடைய பிள்ளைகள், முதல்ல இவங்க ரெண்டும் கல்லை விட்டு எறிவாங்க. அப்புறம் சுற்றி இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து கல்லை விட்டு எரிஞ்சு 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 கடைசி அந்த அம்மா மேலே ஒரு கற்குவியலை போல் அந்த கல்லை அப்படி போட்டுட்டு போவாங்க. சுற்றி செதறி கல்லெல்லாம் கிடக்கும், இறந்திருப்பாங்க. இதுதான் கல்லால் எறிந்து கொள்வது. நீங்கள் பைபிள் அடிக்கடி இந்த வசனம் வாசிக்கிறேன் இல்லையா, யார் அவர் கல்லால் எறிய பார்த்தார்கள் அப்படின்னு, இதான் இதான் கல்லால் எறிவது தண்டனை. அப்போ இந்த இந்த தண்டனை எல்லாம் மாதா கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஒரு கற்பு நெறி தவறியவளாக ஒரு கனவு, ஒரு ஆணுக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டவள், மன ஒப்பந்தம் செய்யப்பட்டாலே அவளுக்கு சொந்தம்னு ஆகிப்போச்சு. அப்போ சூசை என்கிற என்பவருக்கு சொந்தமான நான் கருவுற்றிருக்கிற செய்தியை இந்த உலகம் எப்படி புரிந்து கொள்ளும், அதை எப்படி நான் நிரூபிக்க முடியும், என ஆனால் என்னை எந்த ஆண் துணையும் இல்லாமல் கருவுற்றிருக்கிறேன் என்று சொல்கிறீர்களே அப்படின்னு சொல்லுகிற பொழுது இந்த ஐயப்பாட கேட்குற பொழுது தான் சொல்கிறாரு, நீ கருவுற்றிருப்பது தூயாவினால், கடவுளுடைய வல்லமையினால் அப்படின்ற ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. அதை உள்வாங்கக்கூடிய மனப்பக்குவம் மாதாவுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு 13 வயசு 14 வயசு பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு ஒரு டீப் தியாலஜி அப்படி தான் சொல்ல முடியும். நாங்களாம் தியாலஜி படிக்கும் போது நாங்கள் என்ன செய்வோம், சென்ட் பால்ஸில் நாங்கள் படிக்கும் போது ஒரு சில நேரங்களில் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்போம் இல்லையா. அப்போ கேள்விகள் கேட்கும் போது ஃபாதர் சொல்லுவாங்க, இட்ஸ் எ டீப் தியாலஜி மேன் அப்படின்வாங்க. இட் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீ பைபிளை படித்தாதான் உனக்கு புரியும் அப்படின்வாங்க. அப்போது நம்ம இத்தனை வருஷம் ஃபார்மேஷனில் இருக்கிற போது நாம் ஒரு கேள்வி கேட்குற பொழுது அதை சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டீப் தியாலஜி தேவைப்படுது. ஜஸ்ட் 13 or 14 years old ஒரு யங் கேர்ள், அவங்களுக்கு வந்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஏத்துக்கூடிய மனசு இருந்துச்சுன்னா how matured she is, that's what my question. நான் அந்த இடத்துல ஆச்சரியப்படுறேன் மாதா பார்த்து, how much she is matured enough, அந்த வார்த்தையை ஏத்துக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம் இருக்கிறது பாருங்களேன். அதைத்தான் சொல்றாங்க, உமது விருப்பப்படி நிறைவேறட்டும். நீங்க பைபிள் நல்லா வாசிங்க, அந்த இடத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா எப்படி சொல்லப்பட்டிருக்கும்னா, உமது விருப்பப்படி நிறைவேறட்டும் அப்படின்னு இருக்காது, உமது விருப்பப்படியே நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஆண்டவர்
எனக்கு வந்து கடவுளுடைய செய்தி கொடுக்கப்பட்டுச்சு. எனக்கு ஒரு சில தரவுகள் தெரியாத நிலையில் எனக்குள்ளே ஒரு சில ஐயப்பாடுகள் இருந்துச்சு. சம்பந்தப்பட்ட ஆள்கிட்டயே நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். அவரும் சரியான தகுதியான ஒரு புரிதலோடு கூடிய பதிலை சொன்ன பிறகு தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் விதமாக அவர் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த இடத்துல இருக்கிறது. அப்படியே உமது விருப்பப்படியே எனக்கு நிகழட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உமது விருப்பப்படி அப்படின்றதுக்கும் உமது விருப்பப்படியே அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்களேன், உமது விருப்பப்படியும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தால் என்ன அர்த்தம்? உங்கள் விருப்பப்படியும் ஆகட்டும், அதில் என் விருப்பமும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் மாதா, தர் இஸ் நோ செகண்ட் ஒப்பீனியன் அட் ஆல். நீங்கள் கொடுக்கிற இந்த கட்டளைக்கு எந்த மனிதருடைய தலையீடும் இல்லை, உங்கள் விருப்பம் மட்டும்தான், உமது விருப்பப்படியே அது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு மாதா சொல்லக்கூடிய நிலையில் பார்க்குறேன். உங்களுடைய தனியான நீங்கள் சிந்தனைக்கு இந்த ஒரு கருத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். மனிதர்களில் நாலு விதமாக பார்க்க முடியும். மாதாவுடைய இந்த கேள்வியின் அடிப்படையில் பார்த்தா என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா கேள்வியாக கேட்டுட்டு இருப்பாங்க, இது முதல் வகையாக இருப்பாங்க. ரெண்டாவது வகை மக்கள் இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்க வெறுமனே பதில் சொல்லக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. கேள்வியை கேட்க தெரியாது, பெரிய அளவில் ஞானத்தோடு கேள்வி கேட்க தெரியாது. முதல் வகை கேள்வி தான் கேட்க தெரியும், பதில் தெரியாது. ரெண்டாவது வகை நல்லா பதில் சொல்லுவாங்க, நல்ல கேள்வி கேட்க தெரியாது. மூணாவது ஒரு வகை இருக்கிறாங்க, என்ன தெரியுமா, அவனுக்கு கேள்வியும் கேட்க தெரியாது பதிலும் சொல்ல தெரியாதுங்க. போட்ட சாணி மாதிரி பொத்துன்னு உட்காந்துருப்பான் எங்கே இருந்தாலும். இப்படி ஒரு கேரக்டர் இருப்பாங்க பார்த்துக்கோங்க. இதுதான் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துட்டு போகிறவங்களுடைய கேரக்டர். நான்காவது ஒரு ஆள் இருப்பாங்க, அவன் கேள்வியும் கேட்பான் பதிலும் சொல்லுவான். இது பியூட்டிஃபுல்லான ஒரு வகை. இது நம்ம இந்த நாலாவது இடத்தை நோக்கி நம்ம நகரணும். மாதா பார்த்துக்கங்களேன், கேள்வியும் கேட்குறாங்க, சரியான கேள்வியை கேட்டாங்க, பதிலும் சூப்பரான ஒரு பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உமது விருப்பப்படியே எனக்கு நிகழட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர் தான் அவருடைய தாயும் சகோதரரும் என்று பின்னாளில் கடவுள் சொல்கிறார் இல்லை, இயேசு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா. அப்போது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் அன்னை மரியாள் ஆண்டவருடைய தாயாக அந்த இடத்திலும் அடையாளப்படுத்த படுவதாக நான் பார்க்கிறேன். தொடர்ந்து நீங்க இந்த பகுதியில் வாட்ச் பார்க்க வரீங்கன்னா, இறைவனுடைய திட்டத்தில் நாம் பங்கு பெற இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். அன்னை மரியால் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். அப்போ இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றணும்னா என்ன செய்யணும்? அந்த வரி அப்படி நான் வாசிக்கிறேன். மரியாளை போல தாழ்ச்சி கீழ்ப்படிதல் இறை விருப்பத்தை நிறைவேற்றுவதில் அற்பண மனநிலை நம் ஒவ்வொருவரிலும் இருக்க வேண்டும். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றணும்னா மூணு காரியம் வேணும். ஒன்று தாழ்ச்சி, அது மாதாட்ட நிறைவாக இருந்துச்சு இல்லையா, அதை பற்றி நம்ம ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டிய காரியம். ரெண்டாவது கீழ்ப்படிதல், அந்த வார்த்தை அப்படியே உள்வாங்கி நடந்து கொண்டது. மூன்றாவது கடவுளுடைய விருப்பம், வில் ஆஃப் காட், இறைவனின் திருவுளம். இதை மூன்றையும் செய்தால் மட்டுமே இறைவனுக்கு உகந்த ஒரு மனிதையாக ஒரு மனிதனாக நாம் வாழ முடியும் அப்படின்றத இன்றைக்கு ஆண்டவர் இந்த இறைவார்த்தை வாயிலாக நமக்கு சொல்லுகிறான். ரெண்டாவது வாசகமும் அதே செய்தியை தான் சொல்லிச்சு. முதல் வாசகம் பாருங்களே, ஆகாஷ் வந்து ஒரு முதல் வாசகத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வாசிச்சு பாருங்கள், ஏசாயா நூலிலிருந்து அவங்க அடையாளத்தை கேட்கிறார்கள். வானத்திலிருந்து பூமியிலிருந்து இதுவரை இல்லாத ஒரு அடையாளத்தை எங்களுக்கு தோன்ற செய்யும், வானத்திலோ பூமியிலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் அப்படிலாம் கேட்குறாங்க. என்ன அடையாளம் வேணும் இப்போ? த பிக்கஸ்ட், த மிராக்குலஸ், அன்கம்பேரபிள் அப்படின்னு எத்தனை அப்ஜெக்டிவ்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். அப்படி போட்டு நீங்கள் ஒரு ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னால் ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் கருவுற்றிருப்பது தான். அதுதான் பின்பகுதியில் அந்த முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. இதை விட பெரிய அடையாளம் என்ன? இந்த அடையாளத்தை நாமெல்லாம் கண்டுகொண்டு இருக்கிறோம். கண்டுகொண்ட அடையாளத்தின் வழியாக அதிலிருந்து நம்பிக்கையின் விசுவாசத்தையும் பெற்று அன்னை மரியாவை முன்னிறுத்தியவர்களாக அவளை நம்முடைய மாதிரியாக கொண்டு அவரையே ஒரு பரிந்துரைக்கும் அன்னையாக கொண்டு இயேசுவின் பிறப்பு அறிவிப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். அன்னையை போல ஆண்டவருடைய திருவுளத்திற்கு இதோ வருகிறேன் என்று சொல்லக்கூடிய மனப்பக்குவம், மனப்பாங்கு, அதற்கான அழகு நம்மிடம் இருக்கிறதா என்பதை இந்த நாளில் சிந்திப்போம். இறைவன் பலியை விரும்பக்கூடியவர் அல்ல, பலியை விரும்பக்கூடியவர் அல்ல, இரக்கத்தை விரும்புகிறார். அந்த இரக்கம் உள்ளிருக்கிற இறை அன்னை நமக்கு துணையாக இருக்கிறார். இதோ வருகிறேன் என்று சொல்வோமா? ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்பிக்கை அறிக்கை பாடப்படுகிற பொழுது தூய ஆவியினால் மனிதரானார் அப்படின்ற வார்த்தை வருகிற பொழுது நாம் தலை வணங்கி நம்முடைய வணக்கத்தை இறைவனுக்கு தெரியப்படுத்துவோம். I'm not afraid.
இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவினார் சீல் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அழைக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார், பின்னகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். இது அவை முறைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியில் அன்பு சகோதரமே, சகோதரிகளை நாம் எல்லோருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திருகவையின் காணிக்கையை புலம் கனிந்து ஏற்றருளும். அதனால் உம் ஒரே திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திருகவை தனது தொடக்கம் என உணர்ந்து இந்த பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானதூதர் அறிவித்த நற்செய்தி கன்னிமரியா நம்பிக்கையோடு செவிசாய்க்கலானார். தூய ஆவியின் வல்லமை நிழலிட்டதால் கன்னிமரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு தாங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நீரளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்கிட செய்தருளினீ. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் ஒரே குரலாய் உமது புகழை பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனித மனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மார்பனவாக அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு தந்து சொன்னதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்களில் ஏந்தி தம் சிறைகளுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியானவர்கள் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர்தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உமை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மெதக ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த நாள் திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கப்படுகின்ற ஒவ்வொரு ஆன்மாவையும் ஒளிமிக்க உமது திருமணம் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த நாள் கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற குடும்பங்களை, தேவைகளை எதிர்கொள்ள நீரே முன்னிற்பீராக. நன்றி நிறைந்த உள்ளத்தை தொடர்ந்து ஆசீர்வதித்து அவர்கள் மேற்கொள்ளுகிற கேட்டிருக்கிற தேவைகளை எல்லாம் எதிர்கொள்ள தேவரின் நீர்தாமை துணை செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனிதர்கள், திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து மறைத்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமுருள வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகளை பாராமல் உம் மீது திருவை கொண்டிருக்கும் உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருகுலம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகின்ற உண்மையான அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த ஆண்டவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, வாக்கு மனிதரானார், அவர் நம்மிடையே குடிகொண்டார். இந்த வாக்கு தத்தத்தை இந்த நாளில் நாம் ஆழமாய் சிந்திக்கிறோம். மனுவான ஆண்டவரை மனித உடலில் ஏற்ற மரியாவை மாண்புள்ள ஒரு தாயாக, மாண்புள்ள ஒரு கன்னியாக நினைத்து பார்த்து கடவுளின் பிறப்பு செய்தியை நாம் அர்த்தமுள்ள விதத்தில் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருடைய பிறப்புமே உண்மையிலேயே அர்த்தமுள்ள ஒரு பிறப்பு. நம்முடைய பிறப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை நாம் கண்டுகொள்கிற பொழுதுதான் நம்முடைய ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றும். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற பொழுது அந்த அர்த்தம் புரியும். அது அன்னை மரியாவுக்கு புரிந்திருந்தது. அதனால்தான் அன்னை சொன்னால் முது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இது எங்க நாம் நிகழும் என்கிற கேள்விக்கு பிறகு அன்னை சொன்ன வார்த்தை, உமது விருப்பப்படியே இது நிகழட்டும் என்று சொன்னார்கள். அதனால் தான் உன்னுடைய ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்தியது. என் ஆன்மா ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறது என்று சொன்னார். நாமும் சேர்ந்து அன்னையோடு ஆண்டவரை பெருமைப்படுத்துவோம். மீட்புக்கு காரணமாக இருக்கிற அந்த மகா மனிதர், அந்த இறைவனின் வயிற்றில் பிறக்கப் போகிறார்.
அழைக்கிற பொழுது உள்ளத்தில் பேரானந்தம் கொண்ட அன்னை மரியான் சொன்னான், ஏழைகளை அவர் எரியவரை வறியவரை எல்லோரையும் காக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏழைகளின் சார்பாக இறைவன் இருக்கிறார் என்பதை என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்னார். இயேசு ஆண்டவருடைய பிறப்பு செய்து ஏழைகளுக்கானது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானது, குரல் இழந்து நிற்கிற மக்களுக்கான குரலாய் பிறக்கப் போகிற கடவுளுடைய பிறப்பு செய்தி இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் மக்களித்து பாடுவோம். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார், செல்வரை செருக்குற்ற மனிதரை சிதறடித்தான், நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தான். என் ஆன்மா என் ஆன்மா என்னாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் பின்புறை நினைத்து நினைத்து இந்த நெஞ்சம் மகிழுகின்றது. இறைவனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறார். ஆண்டவரே உமது திருமூலம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள ஞானத்தை கொடு என்று சொன்னார். ஆண்டவுடைய ஞானத்தை அன்னை மரியால் நிறைவாய் பெற்ற பிறகு உமது அடிமை நான், உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்தார். இந்த நாளில் தாய் மரியால் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். என் மகனே என் மகளே, கடவுளுடைய வார்த்தை உனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பிறப்பின் செய்தியுடைய மேன்மையை அறிந்து இறைவனுக்கு உன்னையே சரணாகதியாக கொடு. சுதந்திரம் என்கிற வார்த்தையை தான் தோண்டித்தனமாக பயன்படுத்தாமல் இறை ஞானத்தில் பிறந்த சுதந்திரமாக உடைய சுதந்திரத்தை பயன்படுத்த ஆரம்பி என் மகன் உன்னை சுத்திகரிப்பார் என்று ஆண்டவர் சொல்கிறார். மகிழ்ச்சியோடு அன்னை மரியாவுடைய மனநிலையோடு பாடுவோம். அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். அடிமைகளை அன்புடனே நோக்கினார், அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினாமே, தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். வாழ்வில் வீந்தோரை கருணையினால் ஆதரித்தார், அதனை வாழ்வில் வீந்தோரை கருணையினால் ஆதரித்தார். என்னான்மா என்னாளுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் பின்புறை இருந்து இருந்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. ஆண்டவர் எக்களுத்து மகிழ்ந்த அன்னை மரியாவுடைய இதயத்தோடு நம்முடைய இதயமும் இறைவன் நினைத்து கலிகூர்வதாக, அவர் செய்த அரும்பெரும் செயல் நினைத்து மகிழ்ந்து கலிகூர்வதாக, எது நிறைவானது, எது நல்லது, எது தகுந்தது என்பதை தேர்ந்து தெளியுங்கள் என்று ஆண்டவர் இந்த நாளிலே ரோமேர் கலை திருமுகம் 12:2 வழியாக நமக்கு ஒரு ஆழமான மறையுறை செய்தியை தந்தார் அல்லவா. அந்த ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் அதுதான், உன் சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்த, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்ள, ஆழமான அர்த்தமுள்ள ஞானமான கேள்விகளை கேட்டு இறைவனமிருந்து தகுந்த பதிலை பெற்று அவருடைய திருவுளத்திற்கு உம்மை சரணாகதியாக கொடு என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்மையே அவருக்கு காணிக்கையாக கொடுப்போம். ஆண்டவருடைய திருவுளம் அறிந்து கொள்ள, ஆண்டவரே வெறுமையான பாத்திரமாக இருக்கிற என்னை நிறைந்த பாத்திரமாய் மாற்றும் என்று சொல்லி சபிப்போம். அன்னை மரியாள் தன்னை வெறுமையாக்கினார், நிறைந்த பாத்திரமாய் ஆண்டவர்கள் உருவாக்கினார். அந்த உருவாக்கம் நமக்கு சொந்தமாக, அந்த உண்மையுள்ள உயிருள்ள ஆண்டவர் ஆண்டுடைய பிறப்பு செய்து கொடுக்கப்பட்டிருக்க நல்ல நாளில் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பணியையும் பயணத்தையும் ஆசீர்வதிக்க இறைவன் உள் வேண்டுவோம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறை உண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். கன்னி மரியாவிடமிருந்து கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள், அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாரா. ஆண்டவரின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன்.